வெல்கம் டு கிச்சன் சமையல் டிப்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கோபத்தை கட்டுப்படுத்துவது எப்படி என்பது தான் இந்த வீடியோக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளப் போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இந்த கோபத்தை எப்படி கட்டுப்படுத்துவது ஆத்திரன்காரனுக்கு புத்தி மட்டு ஆத்திரம் அழுவை தரும் என்பதை கேள்விப்பட்டிருக்கிறோம் கோபம் ஒரு கொடிய மிருகம் அது வளர்ப்ப அழிக்கும் இந்த கோபம் எப்படிப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா கோபம் புயல் போன்றது தான் அது அடங்கிய பின்பு தான் தெரியும் அதனால் அடைந்த நஷ்டம் எவ்வளோ என்று அது அடைந்த பிறகுதான் நமக்கே தெரிய வர நம்ம என்னென்ன இழந்திருக்கிறோம் என்றதை சரி இந்த புராண கதையை எடுத்து பார்த்தால் கூட இந்த கோபம் என்ன மாதிரி அழிவை ஏற்படுத்திருக்குதுன்றதை நம்ம பார்த்தாலே தெரிஞ்சுக்கொள்ள முடியும் மந்தாரை என்னும் கூனிக்கு ராமன் மீது ஏற்பட்ட கோபம் கைகை கைகை மூலியமாக ராமன் லஷ்மண் சீதை மூவரையும் வனவாசம் அனுப்பியது மகாபாரதம் எடுத்துக்கிட்டோம்னா பாஞ்சாளின் தொகில் உரித்தது பாண்டவர்களை மூலமாக மகாபாரதம் போர் உண்டாக்கியது ராவணன் சீதையை கவர்ந்ததால் இலங்கை அழிவதற்கு காரணமாயிற்று கண்ணகி கோபம் மதுரை எரித்தது இப்போ மனிதர்களால் நாம எடுத்துக்கொண்டோம் கோபத்தில் கொலை செய்து தண்டனை பெற்று சிறையில் அடைக்கப்பட்ட பலர் ஒரு வினாடி கோபப்படாமல் இருந்திருந்தால் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காதே என்று வருந்துவதை நம் கண் கூட பார்க்க முடியும் சின்ன தீப்பொரிதன் ஒரு பெரிய காட்டையை அழிப்பது போல் அந்த காட்டை அழித்த பின்பு தான் தெரியும் நம்மளோட நமக்கு சம்பந்தமான காடு நம்மளே ஒரு சின்ன தீப்பொறி கொண்டு நம்ம காட்டையே எரித்து விட்டோமே அதனால் எவ்வளோ பெரிய நஷ்டம் எவ்வளோ பெரிய மனவழின்றது அதனை எரித்த பின்பு தான் நம்மால் உணர முடியும் அதேபோல் கணவன் மனைவி மீது மனைவி கணவன் மீது கொள்ளும் கோபம் விவாகரத்து வரை போகும் சரி உங்களுக்கு கோபம் வருமா கோபம் கொடியது என்பது நீங்கள் அறிவீர்களா கோபம் ஏன் வருகிறது கோபத்தால் விளையும் தீமைகள் என்ன உணர்ச்சியின் கொந்தளிப்பின் வெளிப்பாடாக கோபம் வருகிறது அதாவது ஒருவர் மீது ஏற்படும் வெறுப்பு வலி பயம் பொறாமை ஏழாமை இவையாவும் அடிப்படை காரணமாக அமைகிறது நீங்க சற்று யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்க கோபத்துல இதுதான் ஏதோ ஒன்றாக அடிப்படை காரணமாக இருக்கக்கூடும் இதுவே நீங்கள் சற்று மாற்று யோசித்து பார்த்தால் சகிப்பு தன்மை குறையவே கோபத்தின் காரணமாக அமைகிறது இவை இரண்டும் ரெண்டும் ஒன்று தான் சிந்தி சிந்தனை மட்டுமே வேறுபடுகிறதை தவிர ரெண்டுமே பாட்டம் ஆஃப் த லைன் ஒன்று தான் அதாவது நீங்கள் கோபம் எது நீங்கள் சொல்லலாம் ஏன்னா எதுக்காக கோவப்படலைன்னு ஒரு வார்த்தையில் நீங்கள் முடிச்சிடலாம் ஆனால் சற்று நீங்க நிதானமாக யோசித்து பார்த்தால் இதுதான் ஏதோ ஒரு காரணமாக இருக்கக்கூடும் ஒன்று வெறுப்பு வலி பயம் பொறாமை ஏழாமை இல்லை நீங்க இதை மாற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா தன்மை குறையவே இதுல ஏதோ ஒரு அடிப்படை காரணம் தான் இந்த கோபத்துக்கு அடிப்படையாக ஒரு காரணமாக இருக்கக்கூடும் எந்த ஒரு கோபத்துக்குமே சரி இந்த கோபத்தையின் பாதிப்புகள் யாவை என்பதை பார்ப்போம் கோபம் என்பது நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கும் தண்டனை மட்டுமல்ல நாம் நமக்கே மனதளவிலும் உடல் அளவிலும் கொடுத்து தண்டனை கோபத்தோடு எழுந்தவன் நஷ்டத்தோடு உட்காருவான் அடுத்தவர் செய்த தவறுக்காக நாம் ஏன் நம்மையே காயப்படுத்தி கொள்ள வேண்டும் ஒரு முறை ஒரு நாணியிடம் வந்து கேக்குறாங்க கோபம் என்றா என்னன்னு கேட்டதற்கு அவர் பதில் சொன்னது அவர் பிறர் செய்த தவறுக்காக நமக்கு நாமே கொடுக்கும் தண்டனை என்றார் இன்னொரு ஞானி சொன்னது கோபம் அறியாமையால் உண்டாகிறது என்று சொன்னார் மற்றொரு ஞானி சொன்னார் கோபம் ஒரு குறுகிய கால பைத்திய காலத்தனம் அதை நீ கட்டுப்படுத்தாவிடில் அது உன்னை கட்டுப்படுத்தி விடும் என்று சொன்னார் இன்னொரு ஞானி என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் கோபம் மனிதனுக்கு எமனுக்கு சமமான எதிரி அதனால் கோபத்தை விட்டுவிடுங்கள் என்று சொன்னார் சரி நமக்கு கோபத்தால் என்னவெல்லாம் பாதிப்புகள் ஏற்படுகிறது தெரியுமா நமக்கு ஏற்படும் பாதிப்புகளை உணர்ந்து கொண்டாமையானால் நாம் சுயநடத்துவதற்காக நாம் கோபத்தை குறைத்து கொள்ளுவோம் சரி ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோபம் அறிவை பாதிக்கக்கூடியது எது சரி எது தவறு என்பது புரியாத நிலையில் இருந்துவிடும் இந்த கோபம் ரெண்டாவது பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கோபம் உடலை பாதிக்கக்கூடியது ஹார்ட் அட்டாக் வரலாம் பிளட் ப்ரெஷர் வரலாம் ஹெட் ஏக் வரலாம் போன்ற ஹெல்த் இஷ்யூஸ் ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம் மூணாவது பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கோபம் நடத்தையே பாதிக்கக்கூடியது அதாவது நம்மளோட பிஹேவியர் சொல்லலாம் இல்லை ஆட்டிடியூடுன்னு சொல்லலாம் இல்லை பாடி லாங்குவேஜ் எல்லாம் நம்மை தவறான பர்சன் போல காட்டிவிடும் இது மூணுமே ஞானிகள் சொன்னது போல் ஒன்று நம்ம மருத்துவர்களும் பாதிக்கிறதை காட்டிலும் நமக்கு நாமே கொடுத்து கொள்ளும் தண்டனை அல்லவா இதையெல்லாம் சரி இந்த கோபம் ஏற்படுத்தும் உடல் அளவிலான பாதிப்புகளை விரிவாக பார்ப்போம் அதாவது நம்ம பாடியில என்ன உடல் ரீதியாக நமக்கு என்ன மாதிரி பாதிப்புகள் வென்றது விரிவாக பார்ப்போம் எப்போதும் கோபம் வருகிறதோ அப்போது இரத்த அழுத்தம் அதிகமாவதால் மூளைக்கு செல்லும் இரத்த குழையானது அதிக அளவில் மூளைக்கு வேகமாக இரத்தத்தை செலுத்தும் போது மூளையில் ஒரு வித அழுத்தம் ஏற்படும் அது தலைவலியை உண்டாக்கும் ரெண்டாவது பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா அதிகம் கோபம் வருவதால் மன அழுத்தம் அதிகமாகி அதன் காரணமாக நீர் அழிவும் மன ஈருக்கம் இரத்த அழுத்தம் போன்ற பிரச்சினைகள் வரலாம் இது இரத்த ஓட்டம் அதிகப்படுத்தும் கோபன்றதுனால ரத்த குழாயில் ரத்தம் வேகமாக செலுத்தும் என்பதையால் சில டைமில் இந்த ரத்த குழாய் வேகமாக செலுத்தும் போது ஸ்டாப் கூட ஆகிடும் பிளாக் கூடும் ஆகிடும் அப்படி நம்ம பிளாக் ஆச்சுன்னா நமக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு அதே சமயத்தில் நம்ம மூளையில் கூட ரத்த குழாய் வேகமாக செலுத்த பிரெயின் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது இதையெல்லாம் வரதுக்கான சான்சஸ் அதிகம் மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கோபம் வரும்போது ஹார்மோன்கள் சுறுசுறுப்பாக இருக்கும் இதன் காரணமாக சரியான தூக்க இன்மை இல்லாமல் இருக்கும் நம்ம நைட்ல கோபத்தில் தூக்கத்தில் வரவே கோபமாக இருக்கும்போது தூக்கம் வரவே வராது ஏன் பார்த்தீங்கன்னா ஹார்மோன்லாம் வந்து வேகமாக சுரக்கும் போது நமக்கு அந்த நாள் தூக்கம் இதன் காரணமாக சரியான தூக்க இன்மை ஏற்படுகிறது அதே போல் கோபம் ஏற்படுத்தும் மற்ற பாதிப்புகள் யாவை என்பதை பார்ப்போம் கோபம் என்பது இருமுனை கத்தி போன்றது கோபம் கொண்டவரையும் பாதிக்கும் மறுதரப்பரையும் பாதிக்கும் கோபத்தினால் எந்த ஒரு பலன் ஏற்பட போவது இல்லை இதனால் குடும்ப உறவு சீர்குலைகிறது நட்பு வட்டாரத்தில் விரிசல் ஏற்படுகிறது கோபப்படுகிறவர்களெல்லாம் தங்களுக்கு சுற்றிலும் எதிர்ப்பு கோட்டையை உருவாக்கிக் கொள்கிறார்கள் இதனால் உடன் இருப்பவர்கள் அவர்களுடன் இயல்பாக பழக அச்சம் கொள்வர் கோபத்தினால் நம்ம எதெல்லாம் இழக்கிறோம் பாருங்க நம்மளோட உறவுகளை நாமளே வந்து முறுத்து கொள்ள அளவுக்கு கோபத்தை ஏற்படுத்துகிறோம் நட்பு வட்டாரத்தில் ஒரு சுகமான நட்பை நாம் முறிவடிக்க செய்கிறோம் கோபப்படுறதுனால் நமக்கு நாமே ஒரு நாலு சுவரை எழுப்பி கொண்டு நாமக்கிட்ட யாரும் நெருங்கி பழகாத அளவுக்கு நமக்கு நாமே திரையிட்டு கொள்கிறோம் நமக்கு நாமே தண்டனை கொடுத்து கொள்ளும் இந்த கோபம் எதற்கு இந்த கோபத்தினால் நமக்கு தான் இழப்பு அதிகமாக இருக்கிறது மற்றவர்களுக்கு நாம் கொடுக்கும் தண்டனை காட்டிலும் நமக்கே பெரும் இழப்பாக இருக்கிறது உறவை இழக்கின்றோம் உடல் அளவிலும் நம்ம தண்டனை அனுபவித்துக் கொள்கின்றோம் இப்படிப்பட்ட கோபம் நமக்கு தேவைதானா சற்று சிந்தித்து பாருங்கள் இதை விடுத்து வே எப்படி வெளியே வருவது என்று ஆராய்ந்து பார்த்தால் அதற்கு வழிகள் முறைகள் தென் தென்படத்தான் செய்யும் சரி இந்த கோபத்தை குறைக்க சில வழிமுறைகள் யாவை என்பதை பார்ப்போம் கோபத்தின் முக்கிய காரணமாக இருப்பது வெறுப்பு இந்த வெறுப்பை கைவிடுங்கள் மற்றவர்களை அன்போடு பாருங்கள் நிதானமாக நமக்கு கோபம் மூட்டிய ந நண்பரின் சூழ்நிலையை சிந்திங்கள் அதாவது நமக்கு கோபம் ஏற்படுத்தினவுடைய பர்சனோட இருந்து சிந்திக்க முயற்சி பண்ணுங்கள் கோபத்தை ஏற்படுத்தும் நிகழ்ச்சியை தவிர்த்து விடுங்கள் உடனே உங்கள் மனதை வேறு விஷயத்தில் திருப்புங்கள் அவசரம் ஒருபோதும் வேண்டாம் பொறுமையாக இருங்கள் நேர மேம்பட மற்ற சுய கட்டுப்பாடை கடைபிடிங்கள் இல்லை நீங்க அந்த கோபத்தை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா ஒன்றுலேருந்து நூறு வரை எண்ணுகளை நீங்க எண்ண ஆரம்பிக்கலாம் அந்த செகண்ட் வந்து நீங்கள் வேற திசை திருப்ப முடியல அப்படின்னு ஒரு உங்களுக்கே உங்களுக்கு கான்ஷியஸாக இருக்கும் பட்சத்துல நீங்க கண்ணை மூடி நீங்க ஒன்றுலேருந்து நூறு வரைக்கும் எண்கள் என்ன ஆரம்பிக்கலாம் அந்த டைமில் உங்களோட கோபம் கொஞ்சம் விடும் அதேபோல் கோபத்தை கட்டுப்படுத்த என்ன வழி என்பதை பார்ப்போம் இதற்கு என்ன வழின்னு பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் தியானம் மூச்சு பயிற்சி ப்ரீத்திங் எக்ஸசைஸ் யோகா இது மூலியமாக தான் நம்ம கோபத்தை கட்டுப்படுத்தி வழிக்கு கொண்டு வர முடியும் ஸோ இதெல்லாம் நீங்கள் கடைப்பிடிங்கள் கோபத்தை விடுத்து நம்ம வெளியே வரக்கூடிய அற்புதமான வழிகளை பின்பற்றுங்கள்